நம்ம சேனல் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்புனீங்கன்னா இந்த வீடியோ யூடியூப்ல பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க, கூட அந்த பெல் சிம்லையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா அது பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வேலூர் மாவட்டம் காட்பாடியை அடுத்த பொன்னை பகுதியில் உள்ள ஓட்டநேரி கிராமத்தை சேர்ந்த கணவனால் கைவிடப்பட்டவர் தான் லட்சுமி. இவருக்கு இரண்டு பெண் குழந்தைகள் உள்ளனர். லட்சுமியின் மூத்த மகள் தான் சோனியா. சோனியாவை ஆந்திரா மாநிலம் ராமபுரம் கிராமத்தை சேர்ந்த ஓய்வு பெற்ற ராணுவ வீரரான ஸ்ரீ ராமலு என்பவருடைய மகனான சதீஷ்குமாருக்கு பெண் கேட்டு பலமுறை சென்றுள்ளனர். ஆனால் பெண் கொடுக்கவும் முன்வரவில்லை. இதனால் ராணுவ வீரரான ஸ்ரீ ராமலு, என்னுடைய ஒரே மகன்தான் என்னுடைய சொத்துக்கு வாரிசு என்றெல்லாம் ஆசை வார்த்தை கூறி திருமண ஏற்பாடும் செய்தார். ஆந்திர மாநிலத்தில் உள்ள காணிப்பாக்கம் கோவிலில் திருமணமும் நடந்தது. திருமணத்திற்கு பின்னர் மணமகனான சதீஷ்குமார் மனநிலை பாதிப்பு உள்ளவர் என்று அறிந்த பெண்ணின் தாயாரான லட்சுமி மனநிலை பாதிப்பு குறித்து சதீஷ்குமார் அப்பாவிடம் கேள்வி கேட்டபொழுது, போக போக இரண்டு அல்லது மூன்று மாதத்தில் முழுவதும் மாறிவிடுவார் என்று சமாதானம் பேசிவிட்டு சென்றுள்ளனர். சில தினங்களுக்கு பிறகு சதீஷ்குமாருடைய அப்பா, ஓய்வு பெற்ற ராணுவ வீரர், தன்னுடைய மருமகளுக்கு மயக்க மருந்து கொடுத்து மயங்கிய நிலையில் கற்பழித்ததாக கூறப்படுகிறது. மயக்கம் தெளிந்து சோனியா இதை குறித்து கேட்டபொழுது, இதை யாரிடமும் சொல்லாதே, உன்னுடைய உறவினரிடமும் சொல்லாதே, மீறி சொன்னால் குடும்பத்தையே கூண்டோடு அழித்து விடுவதாக மிரட்டியும் உள்ளார். தொடர்ந்து பலமுறை மிரட்டியே ஆசையை தீர்த்தும் கொண்டுள்ளார். இதனால் சோனியா கர்ப்பமடைந்து பிரசவத்திற்காக வேலூரில் உள்ள பிரபல தனியார் மருத்துவமனையில் பெண் குழந்தையும் பிறந்தது. பின்பு மூன்று மாதங்கள் கழித்து சோனியாவையும் குழந்தையும் தாக்கி முன்னுடைய வீட்டுக்கு போ என்று கூறி இரவோடு இரவாக பொன்னை பேருந்து நிலையத்தில் விட்டுவிட்டு முன்னாள் ராணுவ வீரரும் சென்றுள்ளார். ஒரு வருடத்திற்கு மேல் ஆகியும் இதுவரை குழந்தையையும் தாயையும் கூட்டிச் செல்லாமல் இருந்துள்ளனர். இவர்களாகவே வீட்டுக்கு சென்றால் கொலை செய்து விடுவேன் என்று மிரட்டி விரட்டியும் உள்ளார். இதனால் மனமுடிந்த சோனியா அவருடைய தாயாரான லட்சுமி பொன்னை காவல் நிலையத்தில் புகார் மனுவும் கொடுத்தனர். மேலும் இந்த பெண்ணின் நிலையை உணர்ந்த சமூக ஆர்வலர்களும் பெண்கள் அமைப்பினரும் ஆதரவு கரம் நீட்ட வேண்டும் என அந்த பகுதி மக்களும் எதிர்பார்க்கிறார்கள்.